வணக்கம். புதுச்சேரி எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மீது 15 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி எல்லை பகுதியான கன்னியக்கோவிலில் உள்ள தனியார் மதுக்கடையில் நேற்று மாலை 15 பேர் கொண்ட ஒரு கும்பல் மது குடித்துள்ளது. போதை தலைக்கேறிய நிலையில் மதுக்கடை ஊழியர்களிடம் தகராறு செய்தனர். இது பற்றிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரோந்து போலீசார் ஜெயக்குமார், ஞானமூர்த்தி ஆகியோர் போதை ஆசாமிகளிடம் விசாரித்தனர். அப்பொழுது அந்த கும்பல் இரு குழுவாக பிரிந்து ரோந்து போலீசாரை ஆபாசமாக திட்டி கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது. அதில் போலீஸ்காரர் ஜெயக்குமாருக்கு மூக்கு மற்றும் கையிலும், ஞானமூர்த்திக்கு முகத்திலும் காயம் ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த மற்ற ரோந்து போலீசார் அங்கு சென்று தாக்குதல் நடத்தி தப்பியோடிய கும்பலில் 9 பேரை மடக்கி பிடித்து ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அனைவரும் கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்தவர்கள் என்பதும், தற்கொலைக்கு முயன்று கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்க்க வந்தது தெரிய வந்தது. ஏற்கனவே புதுச்சேரி போலீசார் மீது பல்வேறு தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி April 14 புதுச்சேரி ஜிப்மருக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளான April 14 பொது விடுமுறையாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி April 14 புதுச்சேரி ஜிப்மருக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி வரும் April 14 புதுச்சேரி ஜிப்மருக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து பிரிவுகளும் மூடப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது போலீசார் கொலை மிரட்டல் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில மகிளா காங்கிரஸ் சார்பில் கடந்த 7 அண்ணா சாலையில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர். இதை அறிந்த பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் கட்சியினர், மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி நிஷா ஆகியோர் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வீடியோ ஆதாரத்துடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து பெரிய கடை போலீசார் மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது சட்டவிரோதமாக கூடுதல் ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஃபிட்னஸ் என்ற பெயரில் வீடியோ காலில் பெண்களின் நிர்வாணமாக தோன்ற மிரட்டிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சைபர் கிரைம் மோசடிகள், குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் ஃபிட்னஸ் என்ற பெயரில் நூதன மோசடி புதுச்சேரியில் நடந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் செயலில் குறைந்த நாட்களில் உங்கள் எடையை குறைக்க வேண்டுமா, நீங்கள் அழகாக வேண்டுமா என கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த பெண்கள் சிலர் விளம்பர பக்கத்தை பார்வையிட்டனர். அப்பொழுது இன்ஸ்டாகிராமில் பேசிய பெண், நாங்கள் கூறும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் அழகிய கட்டுடலாக உங்கள் உடம்பு மாறும், உங்களின் ஆடை இல்லாத புகைப்படங்களை அனுப்பினால் அதற்கேற்ப உடல் பயிற்சிகளை பரிந்துரை செய்வோம் என தெரிவித்துள்ளார். இதனை பலரும் நம்பி தங்களின் நிர்வாண படத்தை அனுப்பி உடற்பயிற்சி ஆலோசனைகளை பெற்றுள்ளனர். அதே வேளையில் மற்றொரு இன்ஸ்டாகிராம் ஐடியில், உங்களின் அந்தரங்க புகைப்படம் என்னிடம் உள்ளது, எனது எண்ணுக்கு வீடியோ காலில் நிர்வாணமாக வர வேண்டும் என சில பெண்களை ஒரு நபர் மிரட்டியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பெண்கள் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதில், முத்தியால்பேட்டையை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான திவாகர் இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டு பெண்களிடம் பணம் பறிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்தனர். தன்னுடன் பயின்ற முன்னாள் மாணவர்களுடன் அமைச்சர் நமச்சிவாயம் சிங்கப்பூருக்கு சுற்றுலா சென்றுள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளையனூரில் உள்ள புனித லூர்து அன்னை ஆண்கள் பள்ளியில் கடந்த 1986 பத்தாம் வகுப்பு படித்து முடித்தார்.
நமச்சிவாயத்துடன் படித்த 18 பேர் தற்பொழுது பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இப்பாலில் 1986 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கடந்த சில மாதத்திற்கு முன்பு நடந்தது. அப்பொழுது வெளிநாடு சுற்றுலா செல்ல திட்டமிட்டனர். அதை தொடர்ந்து பள்ளியில் தன்னுடன் பயின்ற முன்னாள் மாணவர்களுடன் அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று மாலை சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு விமானம் மூலம் புறப்பட்டார். சிங்கப்பூர் மற்றும் மலேசியா சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பின்பு வரும் 20 தேதி புதுச்சேரி திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் வீட்டின் கதவை உடைத்து 40 சவர நகைகளை திருடிய திருப்பூர் ஆசாமி போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடியை சேர்ந்தவர் சுரேஷ் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ரேவதி கடந்த ஆகஸ்ட் 2 தேதி வீட்டை பூட்டிக் கொண்டு பொருட்கள் வாங்க கடைவீதிக்கு சென்றார். சற்று நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டு உடைத்திருந்தது. உள்ளே சென்று பார்த்ததில் பீரோ திறந்து கிடந்தது. அதில் வைத்திருந்த 40 சவர நகைகள் திருடு போயிருந்தது. இது குறித்த புகாரின் பேரில் கோட்டுச்சேரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதில் திருட்டில் ஈடுபட்டது திருப்பூர் மாவட்டம் எடுவப்பாளையத்தைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்பதும் இருவரும் கேரள மாநிலம் சந்திரபுரத்தைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்கிற சம்சுதீன் பாபு ஆகிய இருவரும் சேர்ந்து சுரேஷ் வீட்டில் திருடியது தெரிய வந்தது. அதன் பேரில் ஜீவானந்தத்தை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின் பேரில் 25 சவர நகைகளை மீட்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய ஏசுதாஸ் என்கிற சம்சுதீன் பாபுவை தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்து விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்க பயிற்சி அளிக்கப்பட்ட நாயுடன் போலீசார் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினார்கள். புதுவை காவல்துறையில் உள்ள பைரவா என்ற மோப்ப நாய்க்கு போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் விதமான பயிற்சி கோவையில் கடந்த 6 மாதங்களாக வழங்கப்பட்டது. தற்பொழுது பயிற்சி முடித்து இந்த மோப்ப நாய் புதுவை வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து புதுவை ரயில் நிலையத்தில் போதைப் பொருட்கள் ஏதேனும் கடத்தி வரப்படுகிறதா என்று மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினார்கள். புவனேஸ்வரத்திலிருந்து வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் இறங்கிய பயணிகளிடம் சோதனை நடத்திய போது ரூபாய் 5000 மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருப்பது மோப்பனை உதவியுடன் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அதை எடுத்து வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உப்பளத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை வளாகத்தை சீரமைக்க நிதி ஒதுக்கி முதல்வர் மற்றும் அமைச்சருக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அம்பேத்கர் சாலையில் துறைமுக நுழைவு வாயில் அருகில் அம்பேத்கர் சிலை உள்ளது. அந்த சிலையை சுற்றி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த தடுப்பு சுவர்கள் முழுமையாக சேதமடைந்திருந்தன. மேலும் சிலையை சுற்றி நீரூற்று மின்விளக்கு மற்றும் அழகிய தடுப்பு கட்டைகள் அமைக்க வேண்டுமென அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒப்புதலுடன் ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பீட்டில் அம்பேத்கர் சிலை வளாகத்தை சீரமைக்க ஒப்பந்தம் விடப்பட்டது. இந்த பணி விரைந்து முடிக்க உதவிய முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்டோ மூலம் இந்தியா முழுவதையும் சுற்றி பார்த்து வரும் கனடா நாட்டு குடும்பம் புதுச்சேரி வந்து பிரெஞ்சு கலாச்சாரம் மிக்க இடங்களை பார்வையிட்டனர். கனடாவை சேர்ந்த கிளிண்டன் தனது மகன் நிக்கோலஸ் மகள் லில்லியன் ஆகியோருடன் கேரளா மாநிலம் கொச்சின் வழியாக இந்தியாவை வந்தடைந்தார். கேரளாவில் ஆட்டோ ரிக்ஷா ரன் இந்தியா என்ற அமைப்பு பற்றி கேள்விப்பட்டார். இந்த அமைப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஆட்டோவில் அழைத்து சென்று சுற்றி காண்பிக்கிறது.
இதையடுத்து ரூபாய் 125,000 செலுத்தி அதிநவீன வைஃபை விளக்குகள் பொருத்தப்பட்ட ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார். அந்த ஆட்டோவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்ற கிளிண்டன் குடும்பத்தினர் புதுவைக்கு வந்தனர். புதுவையில் பிரெஞ்சு கலாச்சாரம் மிக்க இடங்களை பார்வையிட்டு பிரமிப்பில் ஆழ்ந்தனர். திருபுவனை அருகே பெண்ணை எரித்து கொலை செய்ய முயன்ற வழக்கில் தொழிலாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி திருபுவனைத்தோப்பு தெருவை சேர்ந்தவர் மாரியப்பன். கூலி தொழிலாளியான இவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த மதகடிப்பட்டு பாளையம் கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்த அஞ்சாளாச்சி என்பவருடன் 18 ஆண்டாக பழகி வந்தார். கடந்த 2020 ஜூலை 20 அஞ்சாளாச்சி வீட்டிற்கு சென்ற மாரியப்பன் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை தன் மீதும் அஞ்சாளாச்சி மீதும் ஊற்றி தீ வைத்து கட்டிப்பிடித்துக் கொண்டார். மாரியப்பன் பிடியிலிருந்து தப்பி அஞ்சாளாச்சி அருகில் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிர் தப்பினார். இது குறித்து அஞ்சாளாச்சி அளித்த புகாரின் பேரில் மாரியப்பனை கைது செய்த திருபுவனை போலீசார் அவர் மீது புதுச்சேரி கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் கொலை முயற்சி கொடுங்காயம் ஏற்படுத்துதல் பிரிவில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருகன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி முத்துமுருகன் அஞ்சாளாச்சியை எரித்து கொடுங்காயம் ஏற்படுத்திய மாரியப்பனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்காக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட 5 பள்ளிவாசல்களுக்கு தலா ரூபாய் 10,000 என ரூபாய் 50,000 நிதி உதவியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட குத்பா பள்ளிவாசல், முகமதியா பள்ளிவாசல், முவஹீதியா பள்ளிவாசல், மீரா பள்ளிவாசல் மற்றும் பூரா பள்ளிவாசல் ஆகிய 5 பள்ளிவாசல்களுக்கு ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்காக தலா ரூபாய் 10,000 வீதம் ரூபாய் 50,000 காசோலி தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வக்பு வாரி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆரவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நடைபெற்று வரும் கலை நிகழ்ச்சி திருவிழாவில் காளி பள்ளியின் மும்பை சி லாவணி என்ற பாரம்பரிய நடனத்தை ஏராளமான வெளிநாட்டினர் உட்பட திரளானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரவிலில் அமைந்துள்ளது நாடக கலை ஆராய்ச்சிக்கான ஆதிசக்தி கலாச்சார மையம். ஆதிசக்தி என்ற பெயரில் 1981 வீணாபாணி சாவ்லா என்பவர் இதனை நிறுவினார். நவம்பர் 2014 அவரது மறைவிற்கு பின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் நிர்வாக அறங்காவலர் நிம்மி ஆகியோர் இதனை நடத்தி வருகின்றனர். வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடக்கிறது. இந்த ஆண்டு 9வது பதிப்பு கலை விழா 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவின் பிரபலமான நாட்டுப்புற பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சியான லாவணி என்ற நடனம் நடைபெற்றது. காளி பள்ளியின் மும்பை சி லாவணி என்ற பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த கண்கவர் நடனத்தை சுமார் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். புதுவையில் இயங்கி வரும் பிரபல தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட பிரியாணியில் கறி துண்டுடன் சேர்த்து கம்பி இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி 45 சாலையில் பிரபல பிரியாணி கடை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு பிரியாணி வாங்க தட்டாஞ்சாவடியை சேர்ந்த மைக்கேல் என்பவர் வந்துள்ளார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரியாணியில் கறிவுடன் சேர்த்து கம்பி ஒன்று இருந்துள்ளது. இது தொடர்பாக நேரடியாக கடைக்கு சென்று முறையிட்ட வாடிக்கையாளர் புகாருக்கு முறையாக பதில் அளிக்காததால் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இந்த கடையில் வாங்கி பிரியாணியில் புழுக்கள் இருந்ததாக புகார் வெளியானதை அடுத்து கடை உரிமையாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இந்த கடை பிரியாணியில் பாத்திரம் விளக்கும் கம்பி கிடந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளதால் புதுவையில் பிரியாணி பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.